எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நீங்க பாக்குற சேனல் பேர் கிரிப்டோ காசி தமிழ். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ காசியோட பிரைஸ் பேசும்போது கிரிப்டோ காசியோட டெக்னிக்கல் அன்சை பத்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்க, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஓகேங்களா? ஸோ அதில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி நோ மூமெண்ட் அப்படின்றது நான் ஒன்று சொல்லியிருப்பேங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த அந்த ப்ரைஸ் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ வெள்ளிக்கிழமை கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மேக்ஸிமம் இந்த வெள்ளிக்கிழமை கேண்டலுக்குள்ளே தான் ப்ரைஸ் அடுத்த ரெண்டு நாள் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடேவோட கேண்டலில் தான் சஸ்டெயின் ஆகிருக்குன்றத நான் போட்டிருப்பேன் அந்த ஸ்பின்னிங் டாப்லேருந்து தான், சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை கேண்டல் அந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்மாக இருந்து பார்த்தீங்கன்னா அந்த லோவை இப்போ உடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து சார்ட்டில் போய் பார்த்துடலாங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கிறோங்க, பிடிசி யூஎஸ்டி சார்ட் லோட் பண்ணிக்க டே ட்ரேடிங் ஃபீ வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29,883 இருக்குங்க, சரிங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வெள்ளிக்கிழமை கேண்டலோட ஹை அண்ட் லோ, ஸோ இந்த கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்பின்னிங் டாப்பு, இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $30,000, ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $31,000, ஸோ ஒரு 1,000 பாயிண்ட்டு, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கேண்டலோட லோவை உடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போது அது என்ன அடுத்த என்ன மூவ்மெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த லோ, அதாவது இந்த லோ இருக்குது பார்த்திங்களா இந்த வெள்ளிக்கிழமை கேண்டலோட லோ $30,000, இந்த $30,000 கீழே கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா மேபி நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்படி இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு ப்ரைஸு நம்மளுக்கு வந்து இந்த லோவை திரும்பவும் வந்து ஒரு விக்கு மட்டும் அடிச்சுட்டு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு, சரிங்களா? இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் மறுபடியும் நம்மளுக்கு இதோட ஹையை போய் உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஹையை உடைக்கிறதுக்கான ஹையாக சான்சஸ் அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டலை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை, ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த லோ, அதாவது 30,000 கீழே கேண்டல் க்ளோஸ் இருக்குதா இல்லைனா 30,000 மேலே கேண்டல் க்ளோஸ் இருக்குதா, இன்றைக்கான கேள்வியே இதுதாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டல் க்ளோசிங் 30,000 கீழேயா இல்லை 30,000 மேலேயா, சரிங்களா? ஸோ 30,000 மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு இந்த ஹையை ப்ரைஸு மறுபடியும் மேலே உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை 30,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எவ்வளோத்தோளை ட்ராப் ஆகுன்றது, ஸோ நம்ம ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்ச பிறகு நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஏன்னா கேண்டலோட இது வால்யூமும் பார்க்கணும், ப்ளஸ் கேண்டல் எந்த ஷேப்பில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குன்றது பார்க்கணும். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் வச்சுன்னா அதோட ஸ்பீடு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு வீக்கான கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா அதோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிமாண்டை வந்து பார்த்து டிசைட் பண்ண வேண்டியதுதான், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ, ஓகேங்களா? இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு என்னென்னா இதே ஏரியா, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அப்படியே அரைச்சின்னே இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ ப்ரைஸ் இதே இடத்துல இந்த இடத்துல இருந்துட்டு ஆல்ட்காயினால் லைட்டாக வந்து பாப் அப் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? லைட்டாக பூம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ட்காயினில் மெயினான காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் காயின். ஸோ இத்தீரியமை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம், சரிங்களா? ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான் என்னையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இத்தீரியம் இப்போ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம், ஓகே? இத்தீரியமில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா $2,016 ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஒடஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ மேலே போயிட்டு ஸோ வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் கேண்டலுங்க. ஸோ அந்த கேண்டலை, அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன, அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையை நேற்று கேண்டல் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஆனால் க்ளோஸ் வைக்க முடியல, ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணியிருக்கு ஆனால் க்ளோஸ் வைக்காமல் அதுக்குள்ளேயே வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் கேண்டல் கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச், அதாவது என்னென்னா சண்டே, அதாவது நேற்று கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸு இருக்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த லோவை பார்த்துலாம், இல்லைங்க லோவை வந்து லைட்டாக வயலட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஸோ லோவை வந்து லைட், அதாவது சண்டேவோட கேண்டலோட லோவை வந்து லைட்டாக வயலேட் பண்ணிட்டு உடனே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. மேபி நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டல், அதாவது இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டல் இது க்ரீனாக க்ளோஸ் வச்சுதுன்னா,
ஓகேங்களா. ஸோ க்ரீனாக க்ளோஸ் வச்சுதுன்னா ஒருவேளை நம்மளுக்கு இந்த ஐயும் கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஃபாலோ அப் கேண்டல் ஆகிடும். இது ஃபாலோ அப் கேண்டல் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே போகிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலே வந்து 2800-3000 இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா இருக்குது சரிங்களா. ஸோ பிடிசி இன்கேஸ் நம்மளுக்கு 38,000 தாண்டி உள்ளே போயிடுச்சின்னா நம்மளுக்கு இத்தீரியமும் கிட்டத்தட்ட 2800-3000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்னென்னா பிடிசி நம்மளுக்கு ஒன்று பிடிசி ட்ராப் ஆகக்கூடாது ஓகேங்களா. பிடிசி ட்ராப் ஆகக்கூடாது. ஒன்று இப்போ இருக்க ஏரியாலே கொஞ்சம் சஸ்டெயினாக மேலேயே நோக்கி அப்படியே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பம்ப் வச்சுட்டு ப்ரைஸ் மேலே போய் நின்றுடணும் சரிங்களா. ஸோ அப்படி நின்றுதுன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இத்தீரியம் வந்து 2500 மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ வந்து இத்தீரியம் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் தான் இருக்குது. பிடிசி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இத்தீரியம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபோர்ஸாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதோட சப்ளை ஏரியா டிமாண்ட் ஏரியா இப்போ ஃபர்தராக இருக்க சப்ளை ஏரியா டிமாண்ட் ஏரியா என்ன எங்கே இருக்குன்றது இன்கேஸ் பிடிசி இன்னைக்கு க்ளோஸ் வந்து 30,000 கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம இதோட சப்ளை ஏரியான்ற இதோட டிமாண்ட் ஏரியா என்னன்றது நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி பிடிசியோட டிமாண்ட் ஏரியா என்னன்றது நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. இன்றைக்கி கேண்டலை நம்ம வாட்ச் பண்ணணுங்க ஓகேங்களா. இன்றைக்கி கேண்டலை நம்ம வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பிடிசி வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணி ஒரு விக் வெஸ்ட்டு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக க்ளோஸ் வெஸ்ட்டான்னா நம்மளுக்கு இத்தீரியம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி அவன் வந்து இந்த லோவை கட் பண்ணிட்டான் சரிங்களா. இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி தான் போயின்னு இருக்கான். நம்மளுக்கு வந்து மேலே போய் இது க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா இது வந்து நல்லா புல்லிஷ்ஷு. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா பிடிசி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை $31,000 கட் பண்ணும்போது இவன் இன்னும் அதிகமான கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2200 தாண்டி போயிடுவான் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது சரிங்களா. ஸோ பிடிசியோட வீக்லி கேண்டலோட க்ளோஸை நம்ம ஒரு டைம் பார்த்துருவோங்க. ஸோ பிடிசியோட வீக்லி கேண்டலோட க்ளோஸ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மண்டே நம்மளுக்கு இன்றைக்கி மண்டே நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் ஒரு ரெட் கலர் கேண்டலும் இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ மேபி நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 30,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்ச பிறகு நம்மளுக்கு ஃபர்தராக வந்து நம்மளுக்கு எந்த ரேஞ்சுன்றது நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ரேஞ்ச் இன்றைக்கோட என்னென்னா 30,000 மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஐயை உடச்சிட்டு இன்னும் கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. பிடிசி வந்து வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகி இருக்குது சரிங்களா. ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்லியில் இன்வெஸ்ட்டுன்னு சொல்கிற ஃபார்மாக இருக்குது. அதோடய டார்கெட் $35,000 வந்து இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ப்ளஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக நம்மளுக்கு கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் அந்த கன்சல்டேட் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. போன வார கேண்டல் பார்த்திங்கன்னா அந்த கன்சல்டேட் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மேபி இந்த வாரம் நம்மளுக்கு ஃபாலோ அப் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்மளுக்கு 35,000 வந்து ப்ரைஸ் வந்து ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஃபாலோ அப் கேண்டல் வந்து 32,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டு. அதை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சாகணும். வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு 35,000 ஈஸியாக போயிடும். இவன் 35,000 போயிட்டான்னா அங்கே வந்து அவன் வந்து 2500 அதாவது இத்தீரியம் வந்து 2500 போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ புல்லிஷாக மார்க்கெட்டை நம்ம பேசுறதுனால இது புல்லிஷ் மார்க்கெட்டு கிடையாது ஓகேங்களா. இது வந்து பக்கா பியரிஷ் மார்க்கெட் சரிங்களா. இது பியரிஷ் மார்க்கெட் தான். 48,000 தாண்டி கேண்டல் க்ளோஸ் வைக்காத வைக்கும் இது வந்து பியரிஷ் மார்க்கெட்டு தான் சரிங்களா. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 15,500 உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது சரிங்களா. மார்க்கெட் வந்து பியரிஷ் ட்ரெண்டு தான். இப்போ இருக்கோ பியரிஷ் ட்ரெண்டு தான், புல்லிஷ் ட்ரெண்டுக்கு இன்னும் மாறலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா ஃபிபனாசியோட 50% இன்னும் டச் பண்ணலை. ஃபிபனாசியோட 50% இன்னும் ப்ரைஸ் வந்து டச் பண்ணலை சரிங்களா.
ஃபிபனாசியோட 50% இன்னும் ப்ரைஸ் டச் பண்ணலை. ஸோ இதை டச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. மேலேயே நம்மளுக்கு தெளிவான முறையில் சப்ளை ஜோன் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த 50%க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது, சரிங்களா? ஸோ இந்த 50,000 இந்த என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் இன்னொரு ரவுண்டு மேலே போவோம், அது 31,000லேருந்து 35,000 இந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனோட எண்டு பாயிண்ட் தான் 35,000. அந்த 35,000 தான் இந்த இன்வெஸ்டன் சோல்டரோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே உதவ ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரே கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.